நான் அடைய வேண்டிய இலக்கிற்கு தடையாக இருக்கும் எனது பயத்தை நான் எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி. பட் அதில் எலாபரேட்டாக பார்க்கும்போது அவருக்கு குறிப்பாக வந்து உடல் பற்று அதிகம் என்பதை அவர் கடைசியாக சொன்ன விஷயத்துலேருந்து தெரிஞ்சது. உடல் பற்று அதிகம் என்பதை எதன் மூலியமாக தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது அந்த ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்தது அல்லது சூசைட் மாதிரி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது அப்படின்னு சொன்னால், அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உடலின் மேலே கொஞ்சம் பற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பொதுவாக வந்து பற்று அப்படின்னா அடிக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த பயத்துக்கு ரூட் எங்கே இருக்குது அப்படின்னா அடிக்ஷனில் தான் வருது, சரியா? ஸோ அதை கொஞ்சம் பேசிக்கலி, ஏன்னா நீங்கள் புதுசாக இருக்கிறதுனால எங்களுடைய சம் பேசிக் நாலேஜை லைட்டாக டச் பண்ணிட்டா, ஸோ தட் ஐ திங்க் ஐ கேன் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன மெயினாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆன்மீகத்தினுடைய மொத்த வேரே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், உன்னுடைய சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் உன் மனதில் இருக்கிறது. நீ பயப்படுறதோ பயப்படாமல் இருக்கிறதோ அது சூழலின் கைகளில் இல்லை, உன் மனதிலே இருக்கின்றது. உன்னுடைய திங்கிங் பேட்டர்னில் இருக்குது, உன்னுடைய தாட்ஸில் இருக்குது. ஸோ திஸ் வாட் த மெயின் திங். இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். என்ன சொன்னார், ஒரு டாக்டர் டெய்லி டெய்லி முள் எடுத்துகிட்டு இருக்கான், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், அது அவனுடைய மைண்டு. ஆனால் இன்னொருத்தனுடைய மைண்டு அதை பார்த்த உடனே கடகடான்னு நடுங்குது. ஸோ அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அவனுடைய திங்கிங் பேட்டர்னை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ முழுக்க முழுக்க பயம் என்பது எங்கிருந்து உருவாகிறது என்றால், உன்னுடைய சிந்தனை ஓட்டத்திலிருந்து உருவாகிறது. ஏன் உன்ன மாதிரி யாரும் பயப்படல அப்படின்னு கேட்டால், அவனுடைய சிந்தனை ஓட்டம் வேற மாதிரி இருக்கு. அப்போது அவன் 100 சூசைடை பார்த்துட்டு இருக்கான், 100 ஹார்ட் அட்டாக் கேஸஸை பார்த்துட்டு இருக்கான், பட் அவனுக்கு வந்து அவனுக்கு எந்த பயமும் வரல. பட் நம்ம ஒன்றை பார்த்த உடனே நமக்கு பயம் வருது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் வேறு மாதிரி இருக்குது, அவனுடைய சிந்தனை ஓட்டம் வேறு மாதிரி இருக்குது. அப்போது 100% இதிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுடைய எண்ணத்தின் காரணமாகத்தான் இந்த பயம் உருமாறுகிறதே தவிர வெளியில் இருக்கிற சூழலினால் அல்ல. ஸோ திஸ் த பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இது புரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தாட் பேட்டர்ன்ஸில் என்ன கோளாறு, அந்த தாட் பேட்டர்ன்ஸை நான் எப்படி சரி பண்ணிக்க முடியும், எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு க்வெஸ்டினாக வருது. என்ன கோளாறு? ஸோ சிம்பிளாக தான் நான் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த உடல் மேலே ரொம்ப பற்று, என்ன ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறாரு, ரொம்ப சொகுசாக சுகமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பாவம். அதுக்கு இவ்வளோண்டு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா தன்னால் தாங்க முடியலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு போயிடுறாரு. ஸோ இதுதான் வந்து அவருடைய பயத்திற்கு காரணமாக இருக்கிறது. இப்போது இதை மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்க எது எதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்தந்த விஷயத்தில் அவங்க அடிக்ஷனாக இருப்பாங்க. அடிக்ஷனாக இருக்கிற விஷயத்தில் தான் அது ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுவாங்க. விமல் சொன்னான் இல்லையா, ஒரு பொண்ணு மேலே எக்ஸ்ட்ரீமாக லாக் ஆகிட்டான், அடிக்ட் ஆகிட்டான், அப்போ எங்கே அந்த பொண்ணு என்ன வேண்டாம்னு சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு அவன் ஐ லவ் யூ சொல்லக்கூட பயந்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொன்னான், சரியா? அப்போ அது கிடைக்காமல் போயிடுமோ, அது எனக்கு கடைசியில் அது இல்லாமல் போயிடுமோ, இந்த தாட்ஸ் வந்து அது கிடைச்சிட்டு இருக்கும்போதே கூட இந்த தாட்ஸ் ஓடிட்டுருக்கும். அது பியூட்டி என்ன கொடுமை பாருங்க, அந்த பொண்ணு நல்லாவே பேசிகிட்டு இருப்பா, இன்ஃபேக்ட் அந்த பொண்ணை கூட இவனை லவ் பண்ணிட்டு இருப்பா, ஆனாலும் இவனுக்குள்ளே ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவன் அடிக்ட் ஆகிட்டான்ல. இன்ஃபேக்ட் கணவன் மனைவியாக திருமணம் ஆகியே உட்காந்துருப்பாங்க, ஆனால் அடிக்ஷன்ல இருந்தா எங்கே ஓடி போயிடுவாளோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. என்னங்க பண்ணுறது? ஸோ அஸ் லாங் அஸ் வென் யூ ஆர் அடிக்டட் டு சம்திங், தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஹாவ் அ ஃபியர் வெதர் இட் வில் கோ அவே ஃப்ரம் மீ ஆர் நாட். அப்போ பிடிச்ச விஷயம் என்னை விட்டு போயிடுமோன்ற பயம், அல்ல பிடிக்காத விஷயம் என்னை விட்டு வந்துடுமோங்கிற பயம், ரெண்டுமே ஒன்று தான், சரியா? ஏன்னா அந்த அடிக்ஷன்லேருந்து தான் அந்த வெறுப்பு வருது, வெறுப்புலேருந்து தான் பயம் வருது. ஸோ அந்த அடிக்டான விஷயம் என்னை விட்டு போயிடுச்சுன்னா வாழ்க்கை வெறுப்பாக மாறிடுது. அந்த வெறுப்புங்கிறது பயத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். ஸோ பேசிக் திங் என்னன்னா, நாம் எந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகிருக்கோமோ அந்த விஷயத்துக்கு பயப்படுறோம். இப்போது முகுந்தன் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கொஞ்சம் மேஜராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை தவிர எக்கச்சக்கமான பயங்கள் இருக்கக்கூடும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒட்டுமொத்த பயத்தின் வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த பயத்தையும் நீக்க வல்ல ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி ஃபார் அ பர்டிகுலர் இந்த டேப்லெட் ஃபார் இந்த மருந்து அப்படின்னு இல்லை. நீங்கள் இந்த ஒரு பயம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சுவடே இல்லாமல் விரட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னில் கோளாறு இருக்குது. நெக்ஸ்ட் திங் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், திங்கிங் பேட்டர்னில் ஒரு அடிக்ஷன் இருக்குது, ஒரு துவேஷம் இருக்குது. அப்படின்னா இந்த உடலின் மேலே அதீத பற்று இருக்குது, அந்த உடம்பு ஏதாவது ஆயிடுமோன்ற பயம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வந்து இதனால் தான் வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து இதுக்கு நாலு நாலேஜ் கொடுக்கணும் நம்ம, சரியா? இப்போ நீ இந்த கொஸ்டினை கேட்டதுனால எதுக்காக நாலேஜ் கொடுக்குறேன், இன் ஜென்ரலாக நாலேஜ் கொடுக்கறதா இருந்தால்
அச்சமில்லை பாடல் வரிகளை சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இட் இஸ் டோட்டல் இன் டோட்டல் எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி இருக்கும் அச்சமில்லை பாடல் வரிகள். ஜகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து வந்த போதிலும் என் மனம் அதை ருசித்து ரசித்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று துடிப்பேன். சி ஆக்சுவலி வென் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் யூனோ ஆட்டோமேட்டிக்லி பயம் விலகிடும். நீ எது கண்டு இப்போ பயம்னாலே என்னன்னா இது நடந்துடக்கூடாது 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 அப்படின்னு திங்கிங் பேட்டர்ன் ஓடிட்டு இருக்கேன்னா அதுக்கு பேர் பயம். இப்போ இந்த பயத்தை உடைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உல்ட்டாவாக அடிக்கிறது. உல்ட்டாவாக அடிக்கிறதுனா என்ன, இது எனக்கு நடக்கணும் எப்படா நடக்கணும்னு காத்திருக்கேன், கம் ஆன் லெட்ஸ் வெல்கம் இட், ஐ கேன் ரெடி டு ஃபேஸ் இட். ஸோ வென் யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ், வென் யூ ட்ரை டு வெல்கம் தி திங் யூனோ ஆட்டோமேட்டிக்லி த ஃபியர் இஸ் டோட்டலி எலிமினேட்டட். அப்போது அந்த பயத்தை எந்த விஷயத்துக்கு பயப்படுறையோ அந்த திங்கிங் பேட்டர்ன் என்னவா இருக்கு, இது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு இருக்கா, அப்போ வரணும்னு வரணும்னு உன்னுடைய திங்கிங் பேட்டர்னை மாற்றணும். அதுக்கு உனக்கு என்ன நாலேஜ் வேணுமோ டன்ஸ் ஆஃப் நாலேஜ் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அது எப்படி முடியும் அப்படின்னுலாம் ஒன்றுமே இல்லை, இட்ஸ் ஆல் அகெயின் திங்கிங் பேட்டர்ன் தானே. இப்போது ஒருத்தன் வந்து எனக்கு மானம் போயிடுச்சுன்னா செத்தே போயிடுவேங்கிறான், அப்புறம் ஒரு பிக் பாக்கெட்டை காட்டுறேன், திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சிருக்கு. அவனை காட்டிட்டு டேய் அவன் என்ன பண்ணுறான்னு பாரு, நீ மானம் போச்சுன்னா வந்து தூக்கு மாட்டிப்பேங்கிற அவன் வந்து அதை பெருமையாக நினச்சிட்டு இருக்கான். ஹி ஃபீல்ஸ் தட் ஏங்க பார்த்தியா நம்ம பேரெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த திருடன் பெருமையாக நினச்சிட்டு இருக்கான். ஜுவலுக்கு போகிறதா அவன் அவமரியாதையாக நினைக்கல, அவன் மானமாக நினச்சிட்டு இருக்கான். மனசினுடைய திங்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ அதெல்லாம் முடியவே முடியாதுலாம் ஒன்றுமே இல்லை, இட்ஸ் ஆல் இன் தி திங்கிங் பேட்டர்ன். த திங்கிங் பேட்டர்ன் கம்ஸ் த்ரூ தி நாலேஜ். அப்போ வாட் இஸ் தி ரைட் நாலேஜ், வாட் இஸ் தி ரைட் திங்கிங் பேட்டர்ன் ஹியர் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல வந்துடலாம். இப்போது என்னுடைய அந்த சரீரம் என்னவாது ஆயிடுமோ ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது அப்படிங்கிறப்போ ஆகட்டுமே இப்போ என்னவா ஆனால் என்ன என்ற அந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பயமே சுத்தமாக வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்கிறேன். நான் இதை அனுபவப்பட்டு சொல்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் சரவணன் பேர் அவனுக்கு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எங்ககிட்ட வந்தார். இன்ஃபேக்ட் வந்து அது எக்ஸ்ட்ரீம்லி சீக்ரெட் சார், ஐ கேனாட் டிஸ்க்ளோஸ் வாய் எதுக்காக நான் பயப்படுறேன் அப்படிங்கிறத கூட என்னால் சொல்ல முடியாது, பட் ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த ஒரே ஒரு விஷயம்தான், எதை நினச்சி பயப்படுறையோ அது உன் வாழ்க்கையில் நடக்கணும், அது எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்காக நீ வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த பயம் உன்னை விட்டு போயிடும். ஆஃப்டர் ஆல் எப்போ சாவோம்னு தெரியாது சரவணா, சாகிற வரைக்கும் சந்தோஷமாக சாகிறது நம்ம கையில் இருக்குது. பயந்து பயந்து வந்து என்னுடைய இருக்கிற வாழ்க்கையை நான் கெடுத்துக்கவா, பயங்கிற பேரில் இருக்கிற வாழையை வாழாமல் இருக்கிறதுக்கு அது வரட்டும், வரும்போது வரட்டும், வர்ற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்து காட்டுறேன்னு அதை சந்தித்து விடு. ஸோ வி ஹாவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இட், வி ஹாவ் டு கோ அகேன்ஸ்ட் இட். அது எதிர்கொண்டு போகும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற இந்த ஒரு நாலேஜ் மட்டும்தான் நான் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு கூட எப்பயாவது ஃபோன் பண்ணுறாரு, அண்ணா ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். என்ன சரவணா மறந்துட்டியா, பயம் எதுக்கு வருது, வரட்டும் பார்த்துலாம், எக்ஸ்ட்ரீம்லி கூல்டுண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா அப்படின்னு வச்சிருவார். அப்போது எனக்கு தெரிஞ்சு பயத்தை சுலபமாக உடைக்கணும்னா பயம் எங்கேருந்து வந்தது, திங்கிங் பேட்டர்ன்லேருந்து வந்தது. திங்கிங் பேட்டர்ன்லேருந்து திங்கிங் பேட்டர்னை எப்படி மாற்றுறது, என்ன திங்க் பண்ணுறையோ அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றுறது. உல்ட்டாவாக மாற்றுறதுக்கு உண்டான நாலேஜ் என்னங்கிறத மட்டும் யோசிக்கிறது, முடியுமா முடியாதான்லாம் யோசிக்காத, வி த்ரூ நாலேஜ் எனி திங் இஸ் பாசிபிள். சரியா, சரி இப்போது இந்த உடம்புக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் உடம்பு ஏதாவது ஆகிடுமோ ஆகிடுமோ ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு நாலேஜ் சொல்கிறேன். ஒருத்தன் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்றான், இன்னொருத்தன் நான் 1 நாள் வாழ்ந்தால் கூட போதுங்க, ஆனால் இன்னும் டவுட் இந்த வாழ்க்கையை திகட்ட 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 போதும்டா சாமின்ற அளவுக்கு அனுபவிக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் ஃபார் அ லாங் டைம், பட் ஐ வாண்ட் டு லிவ் குவாலிட்டி லைஃப் எனக்கு வேணும், குவான்டிட்டி லைஃப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் தான் அறிவாளி. நீ வாழ்றது எத்தனை நாளுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் வாழும் ஒவ்வொரு நொடியும் எப்படி வாழ்றேங்கிறது தானே முக்கியம். அப்போது அந்த ஒரு ஃபீல் உனக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் இருக்கிற வரைக்கும் இல்லாததை நினச்சி நான் வந்து இருக்கிற வாழ்க்கையை நான் பாலாக்கிக்க கூடாதுங்கிற ஃபீலிங் வந்துடும் இல்லையா. எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு நான் பாலிடெக்னிக் படிக்கும்போது அது நடந்தது. ஆக்சுவலாக வந்து அவர் என்னுடைய சீனியர், திருப்பி வந்து அதுக்கப்புறம் என்கூட ஜாயின் ஆகிறாரு. என்னங்க ஆச்சு போன வருஷம்னு கேட்டால், நான் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உடனே நான் எதுக்கு படிக்கணும், நான் தான் சாகத்தானே போகிறேன், பின்ன எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நான் வந்து என்னுடைய தாட் எல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால் டோட்டலாகவே இன்ஆக்டிவாக போயிட்டேன் அப்படின்னாரு. சரியா, ஸோ 1 இயர் இன்ஆக்டிவாக, கிட்டத்தட்ட முகுந்தன் கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தார், சம்திங் 1 இயர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்ஆக்டிவாக நீ வாழ்கிறதுக்கு செத்து போயிடலாமே, நீ எதுக்கு வாழணும், வாழ்ந்தால் ஒரு நொடியும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறது வாழ்க்கை, அதை விட்டுட்டு நீ இன்ஆக்டிவாக 100 வருஷம் வாழ்ந்து என்ன செய்ய போகிற,
Why should I afraid for anything else? Let them come. Let us face when it comes. வர்றதுக்கு முன்னாடியே வரும்னு நினைச்சு பயப்படுற மாதிரி ஒரு முட்டாள்தனம் இருக்கு. அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரேன். 99% ஆஃப் ஃபியர் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் அன் இமேஜினேட்டிவ் ஃபியர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான் சைக்காலஜியில். உண்மையில பயமே, அதாவது உண்மையில ஒண்ணுமே நடக்காது, ஆனா நடந்துருமோ நடந்துருமோ நினைச்சு பயப்படுறான் இல்லையா, அந்த முட்டாள்தனம் தான் 99%. உண்மையிலேயே நடந்தா கூட அவன் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானா, ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி பயப்படுறதான் அதிகம். ரியலா யோசிச்சு பாருங்க. When it really happens, you will try to face that problem instead of fear. உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியாது, ஏன்னா வந்துருச்சு, இப்போ நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபேஸிங்கில் யூ ஆர் இன் தி ப்ராசஸ் அண்ட் தேர்ஃபோர் யூ வில் நாட் பி அஃப்ரைட் ஃபார் எனி திங் பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு ஓவர் கம் தட் ப்ராப்ளம். ப்ராப்ளமை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட, டீலிங்கில் மைண்டு போயிடுச்சு, பயப்படுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே வந்துருமோன்னு நினச்சிக்கிட்டு பயந்துட்டு இருக்கும்போது ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுறோம், யூஸ்லெஸ்ஸாக போயிடுறோம். அந்த முட்டாள்தனத்தை நம்ம பண்ண வேண்டாம், சரியா? ஸோ ஐ ஹவ் நாட் டாக் லாட் திங்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக்கலி ஒரு திங்கை நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், பயத்தினுடைய வேர் எங்கே இருக்குன்னா விருப்பு, அந்த விருப்பு கிடைக்காதோ என்ற ஒரு வெறுப்பாக பயமாக மாறுகிறது. அடிக்ஷன் எங்கே கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயமாக மாறும்போது நான் நினைச்சது நடக்காதோ அல்லது நான் நினைக்காதது நடந்துருமோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டூ மேஜர் ஃபேக்டர்ஸ் அந்த பயத்திற்கு வேறாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். அது உன்னுடைய சிந்தனையில் தான் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அந்த சிந்தனையை மாற்றுறதுக்கு அப்படியே உல்டாவாக மாற்றினா மட்டும்தான் ஈஸியாக சுலபமாக இன்ஸ்டண்ட்டாக தீர்வு கிடைக்கும். அப்கோர்ஸ் நிறைய பேர் ஆன்சர் சொன்னாங்க, எல்லாமே சூப்பர் தான், அண்ணா ஒரு சூப்பர் ஆன்சர் சொன்னாங்க, சலனப்பட்டு இருக்குன்னா அதை தூக்கி போட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோ அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, சலனத்தையே உன்னால் மாற்ற முடியும், எதை நினைத்து அச்சப்படுகின்றாயோ அதையே ஆனந்தமாக மாற்ற முடியும், நரகத்தை சொர்க்கமாகவும் மாற்ற முடியும், நரகமும் உன் மனம்தான் உன் எண்ணம்தான், அதையே உன் எண்ணங்களால் சொர்க்கமாகவும் மாற்ற முடியும் என்று நான் சொல்ல வருகிறேன், சரியா? ட்ரை இட் பாசிபிள், விச் எவர் இஸ் பாசிபிள், ஓகே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னு சொன்னால் யூ கேன் வெரி ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆன் இட். ஸோ அதுக்கு நான் மேஜராக கொடுத்த ஒரு நாலேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், பயந்துக்கிட்டே வாழ்றது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ் லைஃபாக வச்சுக்கிட்டு, எத்தனை நாள் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதாண்டா வாழ்க்கை அப்படிங்கிறத வையாக வச்சுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸை தூக்கி போட்டு வைக்கு வந்துடுவீங்க. சிம்பிளாக லெட் தம் கம், ஐ கேன் ஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்குள்ளே அவங்களால் போக முடியும். அப்படி போயிட்டீங்க அப்படின்னா பயம் என்ற சுவடு உங்களை விட்டு சுத்தமாக மறந்துவிடும் என்பதே எனது இறுதியான பதில்.